ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரீயா ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் தேர்ட்டி நைன் தான் பார்க்க போகிறோம் அம்பர்லாக் கட் கிட்ஸ் ஸ்கேட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறத ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக சொல்லி கொடுத்துருக்குறோம் நம்ம வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா ஸ்கேர்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம செமி சர்க்கிள் பார்க்க பார்க்கலாம் இந்த அம்பர்லா ஸ்கேர்ட்டை நீங்கள் நீட்டாக கற்றுக்கிட்டீங்கன்னா அம்பர்லா குர்த்தி எல்லாமே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் மோஸ்ட்டாக நம்ம ஸாரீ ட்ரெஸ் எல்லாம் அம்பர்லா டைப்பில் தான் ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் அல்லது ஃபுல் சர்க்கிளில் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் ஸ்ட்ரைட் கட்டுக்கு எடுத்த அளவு கிளாத் தான் எடுத்திருக்கோம் கிளாத்தோட லென்த்து ஃபிஃப்டீன் ஸ்கேர்ட்டோட லென்த்து ஃபிஃப்டீன் இன்ச்சு ஹைட்டு வித்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்கேர்ட்டோட ஹைட்டில் மேலே ஒரு ஹாஃப் இன்ச் கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக எடுத்துருக்கிறோம் எடுத்து டோட்டலாக ஹைட் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் இன்ச் கிளாத்து தேவை வித்து நம்மளுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்துச்சு ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு தேவை ஸோ நம்ம அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் செவன்டீன் ஆன்சர் வருது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து கூட ஒரு சிக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த சிக்ஸு நீங்கள் சிக்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை ஃபோர் கூட ஆட் பண்ணலாம் எயிட் கூட ஆட் பண்ணலாம் நம்ம ஆட் பண்ணுற அளவை பொறுத்து நம்மளோட ஸ்கேட் நல்லா விரிவாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா குர்தி சாரி அம்பர்லா ஸ்கேர்தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா வித்து டி டிவைட் பை சிக்ஸு டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி வித்து டுவெண்ட்டி த்ரீ வந்துச்சு டுவெண்ட்டி த்ரீயை சிக்ஸால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் ஃபோர் வருது இப்போது பட்டி வித்து நம்ம கால்குலேட் பண்ணணும் பட்டிங்கிறது நம்ம எலாஸ்டிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணுற அந்த போர்ஷன் தான் அதுக்காக எலாஸ்டிக் நான் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் முக்கால் இன்ச் எலக்ஸ் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் ஸோ முக்கால் இன்ச் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் அரை இன்ச் எதுக்காகனா சீமலவன்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் கிடைக்கும் திரும்ப ஒரு டூவால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஏன்னா பட்டியை நம்ம ஸ்கேட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுவோம் பட்டிங்கிறது நம்மளோட கிளாத்தோட ஃப்ரெண்டு நல்ல பக்கத்துலேயும் வரும் கெட்ட பக்கத்துலேயும் வரும் ஸோ அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும் எலாஸ்டிக்கோட வித்து ப்ளஸ் ஹாஃப் இன்ச் சீமலவன்ஸ் பட்டி ரெண்டாக இருக்குது ஏன்னா இந்த பாருங்கள் நெதில் காட்டுறே இது வெளிப்பக்கமாக இருக்குது இது உள்பக்கமாக இருக்குது ரெண்டு சைடுமே நம்மளுக்கு பட்டி தேவை உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஸோ ரெண்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் டோட்டலாக பட்டியோட வித்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இன்ச் எனக்கு தேவை ரெண்டு அரை இன்ச் இப்போ நீங்கள் எலாஸ்டிக் பெரிய எலாஸ்டிக் ஒரு இன்ச் எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஒரு ஒரு இன்ச் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் அரை இன்ச்சை ஆட் பண்ணிக்கோங்க வர்ற ஆன்சர் கூடால ரெண்டை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பட்டியோடய லென்த்து பட்டியோட லென்த்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா டோட்டல் வித் நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ இன்ச் வந்துச்சு அந்த டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சை சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணோன்னா பட்டியோட லென்த்து கிடச்சிரும் சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட் சைடு ஒரு ஹாஃப் இன்ச் பேக் சைடு ஒரு ஹாஃப் இன்ச் டோட்டலாக ஒன் இன்ச் நம்மளோட பட்டியோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இது நம்ம சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் எனி நம்ம இதை அப்படியே நம்ம கட் பண்ணக்கூடாது நம்ம கிளாத்தில் வர்ற அளவை பார்த்து அதுக்கேற்றால்தான் கட் பண்ணணும் இப்போ நீங்கள் காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு அதுக்குள்ளே தான் வரும் சிந்தட்டிக் கிளாத்துனால் ரொம்பவே இழுத்துடும் அப்போ எண்ணுமே அதிகமாக வரும் நம்ம கிளாத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கோட லென்த்து எலாஸ்டிக் லென்த்து நம்மளுக்கு டோட்டல் வித்து எவ்வளோ இருக்கோ அது கூட சீமெலவன் சேர்ட் பண்ணும் டோட்டல் வித்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ் இன்ச்சு ஆட் பண்ணக்கனால செவன்டீன் இன்ச் இருந்து கூட ஒரு இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு ஒரு அரை இன்ச் பேக் சைடு ஒரு அரை இன்ச்சு டோட்டலாக ஒன் இன்ச் ஆட் பண்ணும்போது எயிட்டீன் இன்ச்சு அதுதான் எலாஸ்டிக்கோட லென்த்து எலாஸ்டிக்கோட வித்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம் முக்கால் இன்ச் எலாஸ்டிக் தான் நான் எடுத்துருப்பேன் ஸோ முக்கால் இன்ச் இதுதான் தேவையான அளவுகள் லென்த்து பதினஞ்சு இன்ச் இருந்து கீழே மேலே ரெண்டு சைடுமே அரை அரை இன்ச்சு நம்ம சீமலவன்ஸ் ஆட் பண்ணி பதினாறு இன்ச் வித்து நம்மளுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃப்ரெண்டு கிடச்சி ஃப்ரெண்ட் அண்ட் பேக் சேர்த்து நம்மளுக்கு செவன்டீன் கிடச்சி கூட ஒரு சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிக்ஸோ எயிட்டோ ஃபோரோ எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல் சர்க்கிள்ங்கிறதுனால நம்ம வித்து டிவைட் பை சிக்ஸ்னு ஒரு ஃபார்முலாவில் போட்டு டிவைட் பண்ணோம் இருபத்தி மூணு ஆறாவில் டிவைட் பண்ணும்போது ஃபோர் இன்ச் கிடச்சி ஃபோர் இன்ச் கிடைக்கல ரவுண்டப் பண்ணும்போது ஃபோர் இன்ச் கிடைக்கும் அதாவது த்ரீ பாயிண்ட் நைன் அந்த மாதிரி வரும் ஃபோர் இன்ச் நம்மளுக்கு ரவுண்ட் அப் பண்ணும்போது கிடைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் த்ரீ பாயிண்ட் நைனாக ஃபோராக போடனால ஒரு பெரிய பிரச்சனை வராது பட்டி விற்று நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா நம்மளோட எலாஸ்டிக்கோட வித் விற்று முக்கால் இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு சீமெல்லான் சேட் பண்ணோம் முன்னாலேயும் பின்னாலையும் கெட்ட பக்கமும் நல்ல பக்கமும் ரெண்டு பக்கமும் தேவை ஸோ ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் பட்டியோட லென்த்து நம்மளுக்கு டோட்டல் லென்த்து டோட்டல் லென்த்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணும் அந்த சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் லென்த் இருபத்தி மூணு வந்துச்சு கூட ஒரு இன்ச் ஆட் பண்ணும்போது இருபத்தி நாலு எலாஸ்டிக்கோட லென்த்து நம்ம சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணிக்கனால டோட்டல் வித் எவ்வளோ இருக்கும் கூடால சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பதினெட்டு இன்ச்சு எலாஸ்டிக்கோட வித்து முக்கால் இன்ச் எலாஸ்டிக் இப்போவும் கடையில் நம்ம ஒன் மீட்டர் கிளாத் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம கர்ச்சி ஃபோல்டு பண்ண மாதிரி இந்த மாதிரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபோல்ட் பண்ணேன்னா நீல வாக்கில் இருக்கா அகல வாக்கில் இருக்கா ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம சைடு நம்ம அளக்குற சைடு இந்த மாதிரி ரெண்டாக இருக்கணும் ஆப்போசிட்டில் நாலுமே ஓப்பனாக இருக்கணும் மேலே நாலுமே ஃபோல்டிங்கில் இருக்கணும் இப்போ அந்த கார்னரை மார்க் பண்ணிக்கோங்க கார்னர்லேருந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணணும் இருபத்தி மூணு ஆறால் டிவைட் பண்ணோம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல் சர்க்கிள்க்கு வித்து டிவைடட் பை சிக்ஸு அந்த ஃபார்முலா நமக்கு ஃபோர் ஆன்சர் வந்து அந்த ஃபோரை அந்த கார்னர்லேருந்து சுற்றி வைக்கணும் கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் அதுக்கப்புறம் வைஸ் எல்லா சைடுமே கரெக்டாக ஃபோர் இன்ச் வச்சுட்டோன்னா இந்த மாதிரி டாட் போட்டு எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் திரும்ப அந்த இருந்து டோட்டல் லென்த் நம்மளுக்கு பதினாறு இன்ச் பதினாறு இன்ச்சு அதே மாதிரி ஃபுல்லுமே இந்த கார்னரில் அந்த கார்னரில் நடுவில் இருக்கிற எல்லா ஏரியாலேயும் கரெக்டாக சிக்ஸ்டீன் இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஒரு கால் சர்க்கிள் அளவு கிடைக்கும் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அதேமாதிரி மேலே ஒரு குட்டியாக ஒரு கால் சர்க்கிள் கிடச்சிருக்கு அந்த கால் சர்க்கிளையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட் சைடு ஒரு ஹாஃப் சர்க்கிள் பேக் சைடு ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஸோ இதோட நேம் ஃபுல் சர்க்கிள் ஸ்கேட்டு இது நம்ம நான் கரெக்டாக ஃபோர் இன்ச்சோ சிக்ஸ்டீன் இன்ச்சோ எடுத்து கட் பண்ணலை உங்களுக்கு புரியறதுக்காக எப்படி நான் இப்போ பெரிய கிளாத்தில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது ஸோ குட்டி கிளாத்தில் என்னால் தான் பண்ணி காட்டியிருக்கிறேன் இப்போ நம்மளோட கிளாத்தை அதே மாதிரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணி எடுத்த மாதிரி டிராயிங் வரைஞ்சி காட்டுறேன் இது ஃபோராக ஃபோல்ட் பண்ண கிளாத்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தில் கரெக்டாக ஃபோர் இன்ச் நம்ம சிக்ஸால் ஃபார்முலாவில் விட்டு டிவைட் பண்ணோம் சிக்ஸால் டிவைட் பண்ணோம் இப்போ ஃபோர் வந்து அந்த ஃபோரால் எல்லாமே அந்த சர்க்கிளில் சுற்றியும் இந்த மாதிரி ஃபோர் இன்ச் வச்சோம் திரும்ப டோட்டல்லேருந்து இந்த இன்ச் அதையும் சுற்றி வச்சோம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ட்ராயிங் கிடைக்கும் இப்போ கிளாத்தை கரெக்டாக மாதிரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டூவாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு நீல வாக்கில் ஃபோல்ட் பண்ணி ரெண்டாவது அகல வாக்கில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த கார்னராக பார்த்துக்கோங்க நம்ம நம்ம நிற்கிற சைடு ரெண்டு ஃபோல்டிங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆப்போசிட்டில் எல்லாமே ஓப்பனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மேலே நாலுமே ஃபோல்டிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ கார்னர்லேருந்து கரெக்டாக ஒரு ஃபோர் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாவது டேப்பாக ஒன் அந்த ஒரு இன்ச் வர்ற இடத்துல பிடிக்கிறது எப்போவுமே அந்த கார்னர்லேயே பிடிக்கணும் சுற்றியுமே நாலு இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் டாட் வச்சு அதை லைன் போட்டு எடுத்துட்டேன் திரும்ப டோட்டல் லென்த்து பதினாறு இன்ச் அதை ஏற்கனவே நாலு இன்ச்சில் போட்ட லைனில் இருந்து நம்ம அளந்து பார்க்குறேன் எனக்கு கிளாத்து கரெக்டாக பதினாலு இன்ச் தான் வருது நான் ஒரு மீட்டர் கிளாத் வாங்கினேன் எனக்கு இது கம்மியாக இருக்குது ரெண்டு இன்ச் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல பாப்பாவுக்கு இப்போ வியர் பண்ண கரெக்டாக தான் இருக்கும் ஸோ நான் இதிலே கட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி லென்த் வைஸ் பதினாலு இன்ச் இருக்குது வித் வைஸும் கரெக்டாக பதினாலு இருக்கா அதிகமாக இருக்கா குறவாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் குறவா இருந்துச்சுன்னா நம்ம இதில் ஸ்டிச் பண்ண முடியாது ஆனால் கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது ஸோ பதினாலு இன்ச்சை அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம் ஏற்கனவே போட்டால் நாலு இன்ச் லைனில் இருந்து பதினாலு இன்ச்சு போட்டு மார்க் பண்ணிக்கலாம் வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகலை ஆனால் உங்களுக்கு பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் போட்டேனால உங்களுக்கு நல்லாவே புரியும் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் கிடைக்கும் கட் முன்னால் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு முறை கூட கார்னர்லேருந்து தான் நாலு இன்ச் அளந்தீங்களா நாலு இன்ச் அளந்ததுலேருந்துலாம் பதினாறு இன்ச் அளந்திங்களாங்கிறத பார்த்துக்கோங்க ஓப்பன் எஜ்ஜை தான் கட் பண்ணி போடுறீங்களான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் தப்பாக கட் பண்ணோன்னா எதுவுமே பண்ண முடியாது கிளாத்தெல்லாம் வேஸ்ட்டு தான் இது கரெக்டாக பதினாலு இன்ச் இருந்ததுனால இதில் ஸ்டிச் பண்ண முடியுது நீங்கள் இதே மாதிரி ஃபோர்த் த்ரீ டு ஃபோர் இயர் பேபிக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஒன்னே ஹால் மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க நான் வாங்கினது ஒன் மீட்டர் பீஸாக இருந்த கிளாத்து தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது இருந்தாலும் பாப்பா கரெக்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது இப்போ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் இப்பவுமே நம்மளுக்கு ஸ்கேட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டு கட் பண்ணியிருக்கும்போது இந்த மாதிரி இருந்து இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோர் இன்ச் மார்க் பண்ண ஏரியாவை தான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிரு நாலாக ஃபோல்ட் பண்ணியிருந்ததை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கோம் இப்போது எனக்கு பதினஞ்சு அரை இன்ச் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம ஏற்கனவே பட்டி லென்த்துன்னு ஒன்று கணக்கு பண்ணோம் அது எவ்வளோ கணக்கு பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் கணக்கு பண்ணணும் எனக்கு பதினஞ்சரை இன்ச் ஒரு சைடு பதினஞ்சரை இன்ச் இன்னொரு சைடு பதினஞ்சரை இன்ச் டோட்டலாக தேர்ட்டி ஒன் முப்பத்தோரு இன்ச்சு கிடைக்குது என்னோடய கிளாத்து நான் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணல சிந்தட்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கிளாத்து ரொம்பவே இழுத்துட்டு போயிட்டு அதாவது ரொம்ப எலாஸ்டிசிட்டியாக இருந்துச்சு ஸோ ரொம்பவே லென்த் அதிகமாகிட்டு நீங்கள் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும்போது இந்த அளவு டிஃப்ரென்ஸ்லாம் வராது கொஞ்சம் அதிகமாக வரும் இருபத்தாறு இருபத்தேழு அந்த மாதிரி வரும் இப்போது ரிமைனிங் மீதி இருந்தது கட் பண்ணிட்டு மீதி இருந்தால் அந்த பீஸை பார்க்குறேன் பட்டிக்கு காணுமான்னு பத்து இன்ச் லென்த்து இருக்குது வித்துமே எனக்கு ரெண்டரை இன்ச் தேவை அதுக்கும் கரெக்டாக தான் இருக்குது நாலு பீஸ் இருக்குது ஏன்னா முப்பத்தோரு இன்ச் தேவை ஃப்ரண்ட் ஒரு பதினஞ்சரை இன்ச் பேக் ஒரு பதினொன்றரை இன் பதினஞ்சரை இன்ச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பதினஞ்சரை பதினஞ்சரை டோட்டலாக முப்பத்தோரு இன்ச் இது எனக்கு நாலு பீஸ்லேயுமே பத்து இன்ச் லென்த் வர்ற மாதிரி இருக்குது ஸோ நாற்பது இன்ச் வந்துடும் ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் ரெண்டு இன்ஜை கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு இன்ஜை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நாலு பீஸையும் ஒரே மாதிரி அலைன் பண்ணி வச்சு கட் பண்ணுறேன் நாலு பீஸ்லேயுமே டென் இன்ச் இருக்கிற மாதிரி இப்போ நாலு பீஸேமே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் பட்டியோட வித்து ஏற்கனவே நோட்டில் கால்குலேட் பண்ணால் எலாஸ்டிக்கோட விட்டு ப்ளஸ் ஒரு அரை இன்ச் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம் ரெண்டு ரேஞ்ச் இருந்து ஸோ நான் ரெண்டு ரேஞ்சு விட்டுல நாலு பீஸ் பத்து இன்ச்சில் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணும்போது இந்த கிளாத்தில் நல்ல கிளாத் இருக்குது நல்ல சைடு ரைட் சைடு ராங் சைடு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ கரெக்டாக பார்த்து ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு ரைட் சைடு ரைட் சைடை பார்த்துருக்க மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை பார்த்துருக்குற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும் தான் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கரெக்டாக வச்சுட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை பார்த்துருக்க மாதிரி இப்போ கரெக்டாக ஒரு அரை இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டார்டிங்லேயும் என்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு படிமான தையல் பிசுரெல்லாம் ஒரே சைடு வச்சு இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுட்டோம்னா நம்மளோட தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் அந்த தையல் போடுறோம் ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணிட்டோம் மாதிரி நாலு பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரைட் சைடு ஃபேஸிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரைட் சைடு ரைட் சைடை பார்த்துருக்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் ஒரே ஒரு பீஸ் அதையும் ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும் அதை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஜாயின் பண்ணும் பிரிஞ்சு வந்துச்சுன்னா திரும்ப ரெடி பண்றதுக்கு ஃபுல்லுமே பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல ஸ்டிச் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க ஜாயின் போடுறதா இருந்தா நீங்கள் ஒரு ரெண்டே ஹால் மீட்டர் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் போடுற மாதிரி ஒன்றே ஹால் மீட்டர் கிளாத் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ற மாதிரிலாம் இருக்காது இப்போ ஒன் மீட்டர்ல நான் கட் பண்ணி ஸ்டிச் தான் எனக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ற மாதிரி வருது பிகினர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த கிளாத்து சிந்தட்டிக் கிளாத்துங்கிறனால நான் கட் பண்ண எல்லா இடத்துல இருந்தும் நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து கிளாத்தே ரொம்ப சின்னதாகிட்டு இதில் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியுமான்னு எனக்கே டவுட் வந்துட்டு பாருங்கள் பதினஞ்சரை இன்ச் ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு பதினஞ்சரை இன்ச் இருக்குது பேக் சைடு பதினஞ்சரை இன்ச் இருக்குது மொத்தமாக முப்பத்தி ஒரு இன்ச் இருக்குது ரெண்டே ஆட் பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட் பண்ணோம்னா முப்பத்தோரு இன்ச் இருக்குது இப்போது நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பட்டி பீஸ் எவ்வளோ எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்க்குறேன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேனால பதினஞ்சரை இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சீம் சாங்க பதினஞ்சரை இன்ச் இருக்குது கூட ஒரு இன்ச் சீமலை வந்து மார்க் பண்ணிட்டேன் பதினாறரை இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி போட்டுடலாம் இப்போது நம்ம பட்டிக்காக ரெடி பண்ணியிருக்கிற இந்த பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் ஜாயின் பண்ணும்போது ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் ஏன்னா நம்மளோட ஸ்கேட்டுக்கானது ஃபுல் சர்க்கிளாக இருக்குது எந்த ஒரு கேப்புமே இல்லை அதே மாதிரி இதுவும் ஒரு சர்க்கிளாக இருந்தால் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஒன் இன்ச்சு சீம் அலவன்ஸில் இந்த மாதிரி ரைட் சைடு ஃபேஸிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்த்துருக்குற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோட கிளாத் ரொம்ப பிரிஞ்சு வர்றதுனால அந்த ஒன் இன்ச்சையுமே திரும்ப ஒன் இன்ச்சு சீம் அலவன்ஸையுமே இந்த மாதிரி திரும்பியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ ரா எட்ஜஸ் பிசுரெல்லாம் கிளம்பி வர்ற மாதிரி இருக்காது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கிள் பீஸ் கூடால இந்த பட்டி பீஸை அட்டாச் பண்ண போகிறோம் சர்க்கிள் பீஸோட ராங் சைடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட பட்டி பீஸோட ரைட் சைடு அதோட ராங் சைடை பார்த்துருக்குற மாதிரி வச்சுக்கோங்க சர்க்கிள் பீஸில் உள்ள ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பட்டி பீஸில் உள்ள ரைட் சைடு சர்க்கிள் பீஸில் உள்ள ராங் சைடை பார்த்துருக்குற மாதிரி வச்சுக்கோங்க பட்டி பீஸில் உள்ள ராங் சைடு தான் மேலே இருக்குது ஸ்கேட் பீஸ்லேயும் அந்த சர்க்கிள் பீஸ்லேயும் ராங் சைடு மேலே இருக்குது பட்டி பீஸ்லேயும் ராங் சைடு தான் மேலே இருக்குது அரை இன்ச்சு சீமலவன்ஸ் விட்டுருந்தோம் ஸோ அரை இன்ச்சு சீமலவன்ஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுருலாம் நம்மளோட ஸ்கேட் பீஸ் சர்க்கிள் பீஸில் ராங் சைடு மேலே பார்த்துருக்கு அதை பார்த்து நம்மளோட பெல்ட் பீஸ் பட்டி பீஸில் உள்ள ரைட் சைடு அதை பார்த்துருக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் நினைக்கிறேன் இப்போது புரியாத மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் எந்த டவுட்டுமே வராதுன்னு நினைக்கிறேன் பைப்பிங் கிளாத்தில் ஏற்கனவே டவுட் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணிடுறேன் ஃபுல்லும் சர்க்கிளாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணோமோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண இட இடம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது பேக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்கேட் பார்ட்ல அதாவது சர்க்கிள் பீஸில் ராங் சைடு தான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ சர்க்கிள் பீஸை அப்படியே ரைட் சைடு டேன் பண்ணி எடுத்துடலாம் ரைட் சைடு டேன் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பட்டி பீஸை இந்த மாதிரி அரை இஞ்சி சீமளவன்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் முக்கால் இஞ்சி எலாஸ்டிக்கு கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கமாண்டில் கேட்டிருந்தீங்க ராங் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணணுமா ரைட் சைட்லேருந்து பண்ணணுமான்னு அதாவது கிராண்ட்மா இன்ஸ்கட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எந்த சைடு வசதியாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி ராங் சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி ரைட் சைடுக்கு வந்தோம்னா ஸ்டிச்சை பார்க்கு நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஃபஸ்ட் ராங் இருந்து பண்ணி வெளியே வந்து இப்போ ரைட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் கரெக்டாக அரை இன்ச்சு சீம் வன்சாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக பாதியாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் பிசுர் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் இப்போ நான் யூஸ் பண்ண அந்த சிந்தட்டிக் கிளாத் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸ்டிச் பண்ணவே முடியலை ஏன்னா நல்லா சுருக்கம் வருது நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்குது இழுக்க இழுக்க அதுவே இழுத்து போன மாதிரி இருக்குது ஸ்டிச் பண்ணவே முடியலை ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் காட்டன் கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் தான் நான் அந்த கிளாத் வாங்கினேன் ஒரு மீட்டர் வாங்கினேன் நூறுரூவாய்க்கு வாங்கினேன் வாங்கும்போது இந்த அளவு சிந்தட்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருந்ததுனால இதை அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் வச்சுட்டு வேற கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிடுவோமாங்கிற அளவுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்தது பிகினர்ஸ் கண்டிப்பாக அதை ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியாது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஸ்டிச் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வாங்கும்போதே காட்டன் கிளாத்தாக வாங்கி ஸ்டிச் பண்ணுங்க அப்படி ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும் நம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இனி எந்த கிளாத்னாலும் ஸ்டிச் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வரும் ஒரு முறை இதே மாதிரி ஒரு நூறுரூவாய்க்கு கிளாத் வாங்கி அதை சொதப்பிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போவுமே பயமா இருக்கும் நூறுரூவா வேஸ்ட் ஆகிட்டேன் இனி என்ன பண்ண நம்ம இனி வாங்குற கிளாத்தெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோமோன்னு உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு ஒரு டவுட் வந்துடும் ஸோ நீங்கள் எப்போவுமே காட்டன் கிளாத்தே வாங்க நான் சொல்கிறது வரைக்கும் சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டோம் ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாலே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா ரெண்டு இன்ச் கேப் போட்டு உள்ள எலாஸ்டிக் விடுறதுக்காக எலாஸ்டிக்கோட லென்த்து ஏற்கனவே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் பதினேழு இன்ச் எலாஸ்டிக் லென்த்து ப்ளஸ் ஒரு இன்ச் சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட் சைடு அரை இன்ச் பேக் சைடு அரை இன்ச் ஆட் பண்ணால் பதினெட்டு இன்ச் பதினெட்டு இன்ச்சில் எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் எலாஸ்டிக்கோட ஒரு இன்ச்சில் பின்ன பின் பண்ணிட்டு எலாஸ்டிக்கில் அந்த டூ இன்ச் நம்ம கேப் வச்சுருந்தோம் அந்த கேப் வழியே எலாஸ்டிக்கை பின் வழியாக பின் மூலமாக உள்ளே இன்சர்ட் பண்ணலாம் எலாஸ்டிக் இன்ஸ் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறது எல்லாேருக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய கிளாஸஸ் ட்ரௌசர் நிக்கர் ஷார்ட்ஸு அதுக்கப்புறமா லாஸ்ட் கிளாஸில் ஸ்ட்ரைட் கட்டு ஸ்ட்ரைட் கட்டு ஸ்கார்ட்டு எல்லாத்துலையுமே எலாஸ்டிக் யூஸ் பண்ணோம் அது மாதிரி பேண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஈஸியாக தான் இருக்கும் எந்த டவுட்டுமே இருக்காது எலாஸ்டிக்கை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த டூ இன்ச் கேப் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோன்னா பின் வெளியே வந்துடும் வந்ததுக்கப்புறமா எலாஸ்டிக்கோட ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் ரெண்டையுமே பின் பண்ணிவிட்டு எல்லா சைடும் கிளாத்தோட சர்க்கிள் கிளாத்தில் எல்லா சைடும் ஒரே அளவுக்கு எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி எலாஸ்டிக்கை ஸ்டார்டிங் பாயிண்டையும் எண்டிங் பாயிண்டையும் ஹாஃப் இன்ச் சீமலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே நம்ம எவ்வளோ அலவன்ஸ் விடுறோமோ அது அப்படியே டேலி ஆகிற அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடணும் அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு ஒரு இன்ச் நம்ம பிடிச்சிட்டோன்னா ரொம்ப டைட் ஆயிரும் நம்ம டோட்டலாக ஒரு இன்ச் தான் விட்டுருந்தோம் ஹாஃப் இன்ச் ஃப்ரெண்டுக்கு ஹாஃப் இன்ச் பேக்குக்கு ஸோ ஹாஃப் இன்ச்சை கரெக்டாக பிடிச்சிக்கலாம் இப்போ அந்த ஸ்டிச் பண்ண எலாஸ்டிக்காக உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த ரெண்டு இன்ச் கேப் இருந்ததை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச் கேப்பையும் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும் ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக்கில் படாமல் ஸ்டிச் பண்ணணும் எலாஸ்டிக் மேலே நம்ம எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஸ்கேர்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போது நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபைனலாக எலாஸ்டிக் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எலாஸ்டிக்கை கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு எலாஸ்டிக்கோட சென்டரில் முக்கால் எஞ்சி எலாஸ்டிக் வச்சுருக்கோம் எலாஸ்டிக்கோட சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் ரெண்டு கையாச்சும் ஃப்ரண்ட்டில் ஒரு கை பேக்கில் ஒரு கை இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கிட்டு ரொம்ப இழுக்க வேண்டாம் ஓரளவுக்கு இழுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க ஒரு பத்து வயது பேபிக்கு எவ்வளோ கிளாத் எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க ஸ்ட்ரைட் கட்டு ஸ்கேட்டுக்கு நீங்கள் ரெண்டு மீட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மீதி கூட வரும் ரெண்டு மீட்டர் எடுத்துக்கோங்க கம்மியாக எடுத்தோன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டு மீட்டர் எடுத்துக்கோங்க இனி அப்கமிங் கிளாஸில் பெரியவங்களுக்கு அதாவது நம்மளை மாதிரிப்பட்டவங்க எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஸ்கேட் எப்படி பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து அதாவது எந்த ஒரு அளவு கிளாத்துமே இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத அப்கமிங் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஓரளவு முடிச்சிட்டேன் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் இருக்குது நம்மளோட ஸ்கேட்டு முடிகிற இடத்துல நம்ம அரை இன்ச் சீம் அளவென்ஸ் விட்டுருந்தோம் அந்த இடத்த நம்ம ராங் சைடு எடுத்துக்குவோம் கிளாத்தோட ராங் சைடு காலிஞ்சு கால் இஞ்சு டோட்டலாக அரை இன்ஜ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஒர்க்கா கால் இஞ்சு ஒர்க்கா கால் இஞ்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு மூணு இன்ச் தூரத்துலேருந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம பைப்பிங் பைப்பிங் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க பைப்பிங் பண்ணி கூட நீங்கள் இதை இதோடய எண்டிங்கை ஃபினிஷ் பண்ணலாம் நல்லா நீளமாக கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி க்ராஸ் பீஸை யூஸ் பண்ணி எண்டிங்கை ஃபினிஷ் பண்ணிடுங்க நல்லா நீட்டாக இருக்கும் இதை விட அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதை விட அதிகம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கிளாத் மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் இதுவுமே ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் இப்போ யூஸ் பண்ணுற சிந்தட்டிக் கிளாத்துங்கிறனால எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபினிஷ் பண்ணிட்டே நீங்கள் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபுல்லுமே சர்க்கிளை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த கிளாத்துலேயுமே எந்த ஸ்டிச்சுமே உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப டஃப்பான ஸ்டிச்சுனால் இப்படிப்பட்ட ஸ்டிச்சஸ் தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும் நீட்டாக பண்ணணும் அது ஒற்றைக்கு ஏமாச்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் கொஞ்சம் மிஸ்ஸாக வந்துச்சு கொஞ்சம் தப்பாக வந்துச்சுனா கூட ஸ்டார்டிங்லேருந்தே பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு ரெண்டாவது ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் எவ்வளோ பொறுமையாக ஸ்டிச் அந்த அந்தளவுக்கு நீட்டாக கிடைக்கும் நீங்கள் பைப்பிங் நிறைய பேர் ஸ்டிச் பண்ண தெரியலைன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக நெக்ஸ்ட்டு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி பைப்பிங் பண்ணுறதுங்கிற மாதிரி வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அப்கமிங் டேஸில் சீக்கிரமாகவே அதை அப்லோட் பண்ணிடுவேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ மோஸ்ட்டாக நம்ம வியர் பண்ணுற குர்த்திஸ் எல்லாமே அந்த மாதிரி அம்பர்லா டாப்பாக தான் வருது மோஸ்ட்டாக செமி சர்க்கிளில் யூஸ் பண்ணுவாங்க அது கிளாத்து கம்மியான கிளாத்துலேயே ஸ்டிச் பண்ண முடியும் ஃபுல் சர்க்கிள்னால் அதிகமான கிளாத் தேவைப்படும் ஒரு ஸாரீரிகன்வெர்ட்டட் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம் ஒரு பூனம் ஸேரீல ஃபுல் சேரிலையுமே ஸ்டிச் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் அனார்களி ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா அம்பர்லா ஸ்கேர்ட் இருக்கிற மாதிரி ஒரு கவுன் பண்ணலாம் அல்லது மேக்ஸி பண்ணலாம் எதுனாலுமே பண்ணலாம் அதிகமாக துணி தேவைப்படும் ஃபுல் சர்க்கிள் நம்ம ரெடி பண்ணுறோன்னா ஹாஃப் சர்க்கிள்னா அதில் பாதி அளவு துணி போதுமானது இப்போ ஸாரீ கன்வெர்டட் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸ் நீங்கள் இதை நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஸாரீ கன்வெர்ட்டட் ட்ரெஸ்லாம் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்கேர்ட்லாம் முடிச்சிட்டோம்னா இந்த ஸ்கேட்டுக்கான ஷேர்ட்டு சட்டை எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு குட்டி சட்டை குட்டி இந்த மாதிரி ஒரு பாவாடை சேர்த்து எப்படி ஃப்ராக் பண்ணுறது எல்லாமே நம்ம வர்ற வீடியோவில் பார்ப்போம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு தைக்கிற எல்லாம் சொல்லித்தர வேண்டியதே இருக்காது அந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடும் இது கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை கற்றுக்கிட்டோன்னா போக போக வர்ற மாதிரி பெரியவங்களுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் உங்களுக்கு லைட்டாக நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலே போதும் இதில் அந்த ஸ்டிச்சை போடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி சொன்னாலே போதும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் இந்த மாதிரி கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போவே நீங்கள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்க உங்களுக்கான சிலபஸ் நம்ம நிறைய கவர் பண்ணாத மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு முடித்தது மாதிரி தான் இப்போ நான் எது சொன்னாலுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அந்த அளவுக்கு இருப்பீங்க மேக்ஸிலே மூணு டைப் தான் உண்டு ஒன்று ப்ளீட்டட் இன்னொன்று இந்த மாதிரி அம்பர்லா டைப்பு இன்னொன்று லேயர் ப்ளீட்டரும் நம்ம முடிச்சிட்டோம் அம்பர்லா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனி லேயர் மட்டும் முடிச்சிட்டோம்னா மோஸ்ட்டாக நம்மளோட கிட்ஸ் வியர் லேடிஸ் வியர் குர்த்தி ஸாரி கன்வெர்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணக்கு நம்ம கற்றுக்கிட்டாலே போதும் நம்ம கிளாஸ் ஸ்லோவாக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்லோவாகலாம் போகல நைன்டி பர்சன்டேஜ் போர்ஷன் நம்ம கவர் பண்ணிட்டோம் பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கிறதுக்காக தான் கிளாஸ் ஸ்லோவாக போன மாதிரி உங்களுக்கு தோணும் மெதுவாக சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி போனால் தான் எல்லாமே நீட்டாக கற்றுக்க முடியும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிளாஸை முடிக்கணும் அப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸை கொண்டு போகலாம் அல்லது இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு போனாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த க்ளாஸ்க்கான உங்களோட ஒர்க் இது தான் நான் கொடுத்துருக்குற அளவில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அல்லது நீங்களே உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கேட்டில் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் நான் கொடுத்துருக்க அளவுப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றே ஹால் மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க தேங்க் யூ